தேசத்தின் வளர்ச்சிக்கு சக்தியாகவும் இயந்திரமாகவும் தமிழ்நாடு இருந்து வருவதாக சிட்கோ கூடுதல் தலைமை செயலாளரும் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான ஹன்ஸ்ராஜ் வர்மா தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட சிறுதொழில் சங்கம் கொடிசியாவும் தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி நிறுவனமும் இணைந்து நடத்தும் ராணுவ தளவாடா உற்பத்தியில் உள்ள தொழில் வாய்ப்புகள் மற்றும் ராணுவ கொள்முதல் நடைமுறைகள் பற்றிய விழிப்புணர்வு குறித்து ஒருநாள் கருத்தரங்கம் கோவை கொடிசியா தொழில் கட்சி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கை தமிழக அரசின் சிட்கோவின் கூடுதல் தலைமை செயலாளர், தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர், தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் ஹன்ஸ்ராஜ் வர்மா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த ராணுவ தளவாடா உற்பத்தியாளர்கள் கழகத்தைச் சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு இத்துறையில் உள்ள தொழில் வாய்ப்புகள், முதலீடு, வருவாய் ஆகியன குறித்து எடுத்துரைத்தனர். It's an one-day workshop on opportunities in defense manufacturing and understanding of defense procurement. It's processed by SIDM, jointly organized by Odisha and SIDCO. So this is actually a one of its kind, and today we have taken the first initiative from Odisha and SIDCO, and by calling SIDM and to know about more about the defense supplies which we are going to make. From SIDCO, all the fine notes, all the MSMEs on behalf of Tamil Nadu, we are arranging the participation in the Defence Expo to be held in Lucknow, February 5-8. All aspects we are associated with Odisha. Not only Odisha, in all five nodes. We are arranging a similar type of awareness program and all in all five nodes. We are make all the MSMEs to pay part in the defence manufacturing. Odisha, SIDCO, Mininde. ஒன் டே ஒர்க் ஷாப் ஆன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் டிஃபென்ஸ். டிஃபென்ஸில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியும் அது மேனுஃபேக்சரிங், அதை பற்றிய புரிதல், அதை பற்றிய ப்ராசஸ், அதை எப்படி பண்ணுனா நம்ம டிஃபென்ஸ் சப்ளை பண்ண முடியும், அதற்கான ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கம் கொடிஷாவும் சிட்கோவும் இணைந்து இன்று நடத்து. இது வந்து இன்றைக்கி வந்து இது முதல் முதலாக சிட்கோவோடு இணைந்து நடத்துகிறோம். சதர்ன் டிஃபென்ஸ் கார்டன் 5 ஜோன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், ஒசூர் அண்ட் சேலம். இன்றைக்கி வந்து த்ரூ சிட்கோ நாங்கள் கொடிஷியா டிஃபென்ஸ் இன்னோவேஷன் சென்டரில் இந்த 5 நோடையும் கனெக்ட் பண்ணி இதில் இருக்கிற வர இன்னோவேஷன்ஸையும் எடுத்துகிட்டு போய் நம்ம டிஃபென்ஸ் சப்ளை பண்ணி MSMEs பயனடைகிறது தான் இதனுடைய முதல் நோக்கம். இது வந்து ஒரு நல்ல ஒரு பயணமாக இருக்கும். வருங்காலத்தில் தமிழ்நாடு வந்து ஒரு மேஜர் இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக, டிஃபென்ஸ் சப்ளையர் ஒரு ஹப்பாக மாறும். அதில் எந்த விதமான இல்லை. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ்க்கு, குறிப்பாக குறு சிறு தொழிலுக்கு அதற்கான வசதிகள் இருக்கிறது, திறமைகள் இருக்கிறது, கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ இருக்கிற கெப்பாசிட்டிலே நம்மளால் இதை பண்ண முடியுங்கிறது இன்று இந்த ஒர்க் ஷாப் மூலமாக நமது மெம்பர்கள் எல்லாரும் அறிந்து கொண்டார்கள். இதன் நோக்கின பயணமாக இது முதல் ஆரம்பமாக இன்றைக்கி இது ஒரு ஹிஸ்ட்ரினே சொல்லலாம். அந்த அளவுக்கு இது ஒரு நல்ல இதாக இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்கிறது. கண்டிப்பாக இதன் மூலம் ஒரு பெரிய டிஃபென்ஸ் ஹப் உருவாகி நமது குறு சிறு தொழில் தமிழ்நாடு அளவில் நல்ல பயன் அடைவாகும். அதற்கு கொடிஷம் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும்.